இந்த ராஜாதித்தன் இணையரசாக இருக்கும்போதுதான் என்ன ஆகுதுன்னா, ராஷ்டிரகுட மன்னர்களுக்கு ஒரு பெரிய கவலை வருது. என்னன்னா, தெற்கே வந்து இப்படி கட்டுக்கலங்காமல் ஒரு புதிய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அவங்க கேள்விப்படுறாங்க. இது வந்து மூணாவது தலைமுறை தான் வருது. யாரும் எதிர்பாராத விதமாக யானையின் மீது இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ராஜாதித்தன் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் சோழர்களின் முதல் பெரிய தோல்வியாக இது மாறிவிடுகிறது. இந்த கல்வெட்டு எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, சென்னையில திருவொற்றியூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையோட வடக்கு எல்லை. வணக்கம் நண்பர்களே. சோழர்கள், சோழர்கள்ல இப்போ நாலாவது எபிசோட்ல பார்த்துருப்பீங்க எப்படி சோழ சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியதற்கு பின்னால அச்சாணியாக இருந்தது யாரு, அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு அப்படின்ற செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த இணையரசன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த இணையரசன்ற கான்செப்ட் வந்ததுனால என்ன ஆகுது, வசதியா போயிடுது. ஒருத்தர் மன்னர் இறக்குறார், இறந்த உடனே இணையரசன் வந்து அரசனாக மாறுகிறார். அப்புறம் இந்த இணையரசர் தனக்கு வேண்டிய அடுத்த வாரிசை யார் வரணுமோ அந்த ஆளை வந்து இணையரசனாக அறிவிக்கிறார். அப்படியே அவங்க தொடர்ந்து இந்த ஆட்சிகளை தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குழப்பமாக இருக்கும். அதாவது ஒரு மன்னர் இறந்த வருடம் வேறையாக இருக்கும், ஆனால் அடுத்த மன்னர் வந்து அதுக்கு முன்னாடியே மன்னர் ஆட்சியில் இருக்கிறாருன்ற மாதிரி இந்த சோழர்களின் குறிப்புகளில் வரும். அந்த குறிப்புகள் சில நேரம் நீங்கள் அதை நினச்சி குழம்ப வேண்டாம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயாலயன் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஆதித்தனும் ஆட்சியில் இருந்ததாக கணக்கில் வரும். அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ராஜா அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். அவர் அரசர், இவர் இணையரசர். இப்போ இந்த இணையரசர் எப்போ அரசராவார், விஜயாலய சோழன் இறந்த பிறகு இவர் அரசராவார். இவர் அரசரானவனே அவர் பையனை இணையரசராக அறிவிப்பார். அப்போ அதே போலவே இந்த ஆதித்தன் அரசராகும்போது பல்வேறு இடங்களெல்லாம் வளைச்சு பிடிக்கிறார். தொண்டை நாடு, அதுக்கு பின்னாடி கங்கபாடி, கங்கை நாடு அப்படின்னு வடக்கு பகுதிகளையும், தெற்கே பாண்டிய நாடு எல்லாத்தையுமே கைப்பற்றுறாங்க. அதோடு சேர்த்து விஜயாலயன் இறந்த பிறகு அவரது மகனாகிய, அதாவது ஆதித்தனின் மகனாகிய பராந்தகனை, முதலாம் பராந்தகன் இவரை சொல்லுவாங்க, இந்த முதலாம் பராந்தகனை இணையரசனாக அறிவிக்கிறார். இணையரசனாக அறிவித்து ஆதித்தன் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து அவர் மரணம் அடைந்த பிறகு பராந்தகன் முழுமையாக மன்னராகிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முதலாம் பராந்தகனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு ஆண் குழந்தைகள். சரிங்களா, ஒன்று ரெண்டுல நாலு குழந்தைகள். அந்த நாலு குழந்தைகள்ல இந்த இடத்துலயே முதல் குந்தவை இங்கே வந்துடுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருந்த மூன்று மனைவிகள். அந்த மூன்று மனைவிகளில், பராந்தகனின் மூன்று மனைவிகளில் முதல் இரண்டு மனைவிகள் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர்கள். சேர நாட்டு சேரமன்னரிடம் பொண்ணெடுத்தவங்க. அந்த சேரமன்னன் இரண்டு மகள்களை திருமணம் செய்கிறாரு. மூணாவது மனைவியாக வீமன் குந்தவை அப்படின்னு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. இந்த பெண்மணி வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். சரிங்களா, இப்போ இந்த தெலுங்குல இருந்து கல்யாணம் பண்ண வந்தாரு. அந்த வீமன் குந்தவைன்ற பேர் தான் முதல் குந்தவை அப்படின்ற பேரே. இந்த குந்தவை என்ற பேரை வந்து ராஜராஜன் காலத்துக்கும் திரும்ப வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற ஒன்றும் கிடையாது, இந்த குந்தவைக்கு பிறந்தவர் தான் அரிஞ்சய சோழர். அரிஞ்சய சோழரின் மகன் தான் சுந்தர சோழர். அப்போ சுந்தர சோழர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளுக்கு, அதாவது ராஜராஜனின் தமக்கைக்கு, அக்காவுக்கு தாம் பாட்டியோட பேரை வைக்கிறார். புரியுதுங்களா, இந்த குந்தவைன்ற பேருக்கு இப்படி பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. அதாவது சுந்தர சோழரோட பாட்டி பேரும் குந்தவை, அதனால தன் மகளுக்கு குந்தவைன்னு பேர் வைக்கிறாரு. அதே அந்த பேரை எடுத்துக்கிட்டு போய் ராஜராஜன் தன்னுடைய மகளுக்கும் பேர் வைக்கிறார் குந்தவைன்னு. ஆக மொத்தத்தில் அந்த வரலாற்றில் மூன்று குந்தவைகள் வர்றாங்க. முதல் குந்தவை வீமன் குந்தவை, அடுத்தால வெறும் குந்தவை, அதுக்கு அடுத்ததும் வெறும் குந்தவை தான், இரண்டாம் குந்தவைன்னு வச்சுக்கிங்க. ஸோ இப்படியாக இப்படி ஒரு வரலாறு இருக்கு. இந்த முதல் இரண்டு மனைவிகளுக்கு வேறு இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க. வீமன் குந்தவைக்கு அரிஞ்சயன் மற்றும் உத்தமசீலின்னு ரெண்டு பசங்க. ஆக மொத்தம் இவருக்கு நான்கு குழந்தைகள். நான்கு பசங்களில் முதல் பையன் பேர் வந்து ராஜாதித்தன் பேர். இரண்டாவது அந்த ஆதித்தன்ற பேர் வந்து வேற ஒன்றும் இல்லை, அவங்க தாத்தா பேர், அவ்வளோதானே. பராந்தகனின் அப்பா பேர் ஆதித்தன். அந்த ஆதித்தனை சேர்த்து சேர்த்து முதல் ரெண்டு பசங்களுக்கும் வைக்கிறாரு, ராஜாதித்தன், கண்டராதித்தன்.
மூணாவது பையன் பேர் அரிஞ்சயன், நாலாவது பையன் பேர் உத்தமசீலி. இப்படி நான்கு மகன்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நான்கு பிள்ளைங்கள என்ன பண்றாரு, முதல்ல ராஜாதித்தனை இணை அரசனாக அறிவிக்கிறார். யாரு? பராந்தகன். ஆதித்தன் இறந்த பிறகு பராந்தகன் முழு நேர ராஜாவாகிறாரு. அப்போ ராஜாதித்தனை இணை அரசனாக அறிவிக்கிறார். இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆதித்தனும் பராந்தகனுமாக சேர்ந்து இலங்கையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இலங்கையின் ஒரு பகுதியெல்லாம், வடக்கு பகுதியிலெல்லாம் கைப்பற்றுறாங்க. இலங்கையில் கைப்பற்றிய அந்த பொன் வகை இதெல்லாம் கொண்டாந்து தான் சிதம்பரத்தில், அப்போதுதான் முதல் முறையாக சிதம்பரத்தில் அந்த பொன் கூரைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பொன்னம்பலம், அந்த நடராஜ அந்த சபைன்னு சொல்லுவாங்களே, அந்த பொன் சபை, அந்த சபைக்கு வந்து தங்கத்தில் போடக்கூடிய விஷயம்லாம் இந்த ஆதித்தன் மற்றும் பராந்தகன் காலத்தில் தான் நடக்குது. அப்புறம் ஆதித்தன் இறந்த பிறகு பராந்தகன் வர்றாரு. பராந்தகனுக்கு அடுத்தால ராஜாதித்தன் இணை அரசனாக இருக்கிறார். இந்த ராஜாதித்தன் இணை அரசனாக இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ராஷ்டிரகூட மன்னர்களுக்கு ஒரு பெரிய கவலை வருது. என்னன்னா, தெற்கே வந்து இப்படி கட்டுக்கலங்காமல் ஒரு புதிய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போதான் அவங்க கேள்விப்படுறாங்க. இது வந்து மூணாவது தலைமுறை தான் வருது. மூணாவது தலைமுறைனா யார்? ஃபர்ஸ்ட் இவர் இருக்காரு விஜயாலயன், அது ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஆதித்தன் பராந்தகன் இருவரும் சேர்ந்தே சோழ சாம்ராஜ்யத்தை பயங்கரமாக விரிவாக்கம் பண்ணிடுறாங்க. இது வந்து ராஷ்டிரகூடர்களுக்கு அடுத்தால இப்போ இவங்களை இப்படியே விட்டோம்னா வடக்கை நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு த்ரெட் இருக்கு. இப்போ ராஷ்டிரகூடர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க. சோழர்கள் வந்து வேகமாக டெவலப் ஆகிறாங்க. மூணாவது தலைமுறை தான் வந்திருக்கு. மூணாவது தலைமுறைக்கு உள்ளேயே இந்த ராஜ்யம் வந்து இவ்வளோ பெருசாக விரிவடைஞ்சிருச்சு அப்படின்றப்போ இது வந்து நான் அடுத்தால நமக்கு த்ரெட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்த கங்கை நாடு, வேங்கி நாடு இவங்க கூட எல்லா கூடையும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்னா ஒரு பெரிய படையோடு கிளம்பி வரான். அந்த படையோடு வரும்போது தான் தக்கோலம்ன்ற இடத்த தான் மிகப்பெரிய சண்டை. இப்போ இந்த போருக்கு வந்து தலைமை தாங்கி போகிறது யார் அப்படின்னா, இணையரசனாகிய ராஜாதித்தன். இணையரசனாகிய ராஜாதித்தன் மற்ற இளவரசர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போனால் யாரும் எதிர்பாராத விதமாக யானையின் மீது இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ராஜாதித்தன் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் சோழர்களின் முதல் பெரிய தோல்வியாக இது மாறிவிடுகிறது. அப்ப இந்த தோல்வி ஏற்படும் போது என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. பராந்தகன் பெரிதும் மனம் உடைந்து போகிறார். இணை அரசனாக இருந்த மகன் செத்து போறான். அதனால அவருக்கு பேரே வந்து ஆணை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு வரும். அதாவது ஒருத்தர் வந்து துர்மரணம் அடைஞ்சிருக்கிறாருன்னு வச்சிங்களேன், அவரை மட்டும் துயில் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பட்டப்பெயர் வைக்கும் போதே எப்படி வைப்பாங்கன்னா, இப்படி துயில் கொண்டவர், இப்படி துஞ்சிய தேவர் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது ஒருவர் வந்து துர்மரணம் அடைந்தால் மட்டும் சோழர்களோட கணக்குப்படி இயற்கை மரணம் அடைஞ்சவங்க எப்போ செத்து போனாங்கன்றதை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி துர்மரணம் அடைந்தவர்களை பற்றி சொல்லும்போது இப்படி துஞ்சிய தேவர் அப்படிம்பாங்க. இவருக்கு ராஜாதித்தனுக்கு ஆணை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறாங்க. இதை பற்றிய குறிப்புகள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், சோழர்களின் நேர்மைன்னு சொல்லலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா அரசர்களும் தங்களது வெற்றிகளை மட்டும்தான் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? சோழர்களின் மிகப்பெரிய சிறப்புகளில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்டேஷனும் பண்ணாங்க. யார்? பார்ப்பனர்கள். அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்டேஷன் என்னன்றதை பற்றி விரிவாக பின்னாடி பார்ப்போம். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க சோழர்கள். அப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் தெளிவாக போய் சேரும். இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கல்வெட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற மாதிரி அஃபீஷியல் நோட்டீஸ் போர்டுன்னு வச்சுக்கிங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு சட்டம் போடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சட்டத்தோட காப்பியை ஜிஓவை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா தாசில்தார் ஆஃபீஸுக்கும் அமைச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சா? எல்லா தாசில்தார் ஆஃபீஸ்லையும் வெளியே நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்கல்ல. அப்படி நோட்டீஸ் போர்டில் ஒட்டுற மாதிரி ஒரு பழக்கம் தான் வந்து இந்த கல்வெட்டுகள் செதுக்குவது. இந்த கல்வெட்டு எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, சென்னையில் திருவெற்றியூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையோட வடக்கு எல்லை, தாம்பரம் எப்படி தெற்கு எல்லையோ அதுபோல் திருவெற்றியூர் என்பது சென்னையின் வடக்கு எல்லைன்னு சொல்லலாம். அங்கே இங்கே ஜிஎஸ்டி ரோடு மாதிரி அங்கே ஜிஎன்டி ரோடுன்னு ஒன்று இருக்குது. இது கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு, அது கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு. அந்த எல்லையில் தான் திருவெற்றியூர் அப்படின்ற அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது.
அந்த கல்வெட்டை வடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலன் குமரன் பேர். யார் இந்த வேலன் குமரன் அப்படின்ற செய்திகளெல்லாம் தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோடில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.